இப்பொழுது பிறந்த வீடு என்ற அணியினுடைய தலைவர் கவிஞர் மோகனசுந்தரம் அவர்கள் தொகுப்புரை நல்குவார். இந்த அவையை மீண்டும் வணங்குகிறேன். நடுவர் அவர்களே, எனக்கு பாட வராது, ஏதோ பாட்டு. சரி, தலைப்புகளுக்கு சம்மந்தம் இருக்கோ இல்லையோ? தங்கம் வாங்கி வாங்கன்றாலாம், இல்லைன்னா அது வாங்கி வாங்கன்றாங்களாம், அப்படி எதுவுமே இல்லைனாலும் பொறி வேணும் சொன்னீங்களாமா? ஆமாம். அதாவது ஒட்டு மொத்தமாக வாங்காமல் வீட்டுக்கு வராதுறான்னு அர்த்தம். பொறியாவது வாங்கி வரும். இல்லை, அங்கே எவ்வளவு அவளுக்கு உரிமை இருக்குது, எவ்வளவு அன்பு இருக்குது, எப்படி புகுந்த வீடு பண்படுத்துங்கிறதுக்கு சொன்னது. இது நடுவில் ஒரு உண்மையை வேற சொன்னாங்க, அவங்களுக்கு திருமணம் ஆகி வீட்டுக்கு வர வரையும் அவங்களுக்கு சமையல் பண்ண தெரியாதா? ஆமாம். இப்போ வரையும் தெரியாது. சார் தான் பண்ணிட்டுருக்காரு அன்றைக்கி பார்த்தா. நடுவர் அவர்களே, எதிர் அணியிலே இருப்பவர்கள் இந்த தலைப்பை தவறாக பயன்படுத்தினார்கள், தவறாக புரிந்து கொண்டார்கள். தலைப்பு பெண்ணுக்கு மகிழ்ச்சி தருவது, இன்பத்தை தருவது, மகிழ்ச்சி தருவது. இவங்க பெண்ணை நாங்கள் தான் திருத்துகிறோம், புகுந்த வீடு தான் திருத்துது. என்ன விசாரணை கைதியா அது? ஏங்க, 25 வருஷம் பொண்ணை கண்ணு கருத்துமா வளர்த்து உங்கள் வீட்டுக்கு அமிச்சா நீங்க என்ன திருத்துறது? அந்தம்மா திருத்த திருத்த தான் அவன் முழுமை அடைவாளாம். இந்த புழல் ஜெயிலில் இருக்கிற ஜெயிலர் பேசுகிற மாதிரி இது. கிட்டத்தட்ட இவங்களே அவர்களுடைய புகுந்த வீட்டை ஒரு சிறைச்சாலைக்கு இதில் சொல்கிறாங்க, திருத்திடுவோம் நாங்கள் இங்கே வந்தால் திருத்திடுவோம், பழக பழக திருத்திடுவோம். நான் சொல்லுவது எல்லாம் இதுதான், பெண் எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் யார் நிர்ணயம் செய்வது? உண்மையான பெண்ணுக்கு சுதந்திரம் எது தெரியுமா? எனக்கு பிடித்ததை செய்ய வேண்டும், ஒன்று. எனக்கு பிடிக்காததை செய்யக்கூடாது, அதுதான் பெண் விடுதலை. என் வீட்டில் நான் இருக்கின்ற பொழுது நான் பிடித்ததை செய்தேன், பிடிக்காததை செய்யவில்லை. ஆனால் என் புகுந்த வீட்டுக்கு போன பிறகு அப்படியே மாறி போய்விடுகிறதே, அது எனக்கு இன்பம் தருமா? என்னங்க பெண் முழுமையாக முழுமை வளர்ச்சி அடைவது? இதெல்லாம் சும்மா. மாமியார், ஒன்றும் இல்லைங்க, வேலைக்கு போகிற பெண் அந்த பெண்ணோட கஷ்டகாலம் என்னென்னா, அந்த வீட்டுக்குள்ளேயே நாத்தனார்னு ஒன்று இருக்குல்ல, அது ப்ளஸ் டூ ஃபெயில் ஆகியிருக்கும் மூணு வாட்டி எழுதி. இந்த பெண்ணு ஒரு புது காட்டன் சாரி கட்டினா மாமியார் காரி சொல்லுவா, இதுனா புதுசு என்று நீங்கள் ஒன்று வாங்கிக்கூடாது அப்படின்வா. யார இந்த ப்ளஸ் டூ ஃபெயில? அது உடனே சொல்லும், எனக்கு வேணான்னு இல்லை, நான் இப்போ கட்டின்னு எந்த மேனேஜர் காட்ட போகிறேன்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பொண்ணு புடவை கட்டுறதே ஆஃபீஸில் போய் மேனேஜருக்கு காட்ட. இப்படிப்பட்ட கொடுமைகளை தாங்கி கொள்ளுகின்ற மனத்திற்கு தயார் செய்து அனுப்புகிறது புகுந்த வீடு. ஆனால் அவள் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இல்லை. அவள் மகிழ்ச்சியாக இருப்பது ஏங்க அம்மா வீட்டுக்கு ஓடியாருதுங்க அடிக்கடி? கொஞ்சமாச்சும் நிம்மதியாக இருக்கலாமே தான், தெரியுமா? தன் குல தெய்வத்தை விட்டு விடுகிறார்கள் பெண்கள். 25 வருஷம் குடும்பத்தோடு கொண்டாடின ஒரு தெய்வத்தை விட்டுட்டு புருஷன் வீட்டுக்கு போனால் அங்கே குல தெய்வம் வேற. ஏற்றுக்கொள்ளுகிறார் பெண்கள், மகிழ்ச்சி அடைவாளா? தன்னுடைய தோழிகளை விட்டு விட்டு போய்விடுகிறாள். எப்பொழுது அம்மா வீட்டுக்கு வருகிறாளோ அப்பொழுது தான் தோழியை வள வைக்கிறாள், மகிழ்ச்சி அடைகிறாளா? 25 வருடமாக தனக்கு உயிர் கொடுத்து தன்னை வளர்த்த தன் தந்தையின் இனிஷியலை துறந்து விடுகிறாள், மகிழ்ச்சி அடைகிறாளா? குடும்ப பெயரை விட்டு விடுகிறாள், மகிழ்ச்சி அடைகிறாளா? இல்லை, அவள் புகுந்த வீட்டை மனக்கடினத்துடன் ஏற்றுக்கொள்ளுகிறாள், அவ்வளவுதான். அவள் ஏற்றுக்கொள்ளுகிறாள் மகிழ்வுடன் அல்ல. நான் முதலிலே சொன்னதையே இப்பொழுதும் சொல்கிறேன், ஒரு பெண் பிறந்த வீட்டில் மகிழ்ச்சியாக வாழ்கிறாள், புகுந்த வீட்டில் இருக்கிறாள். நன்றி, வணக்கம்.